இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு சிம்பிள் டிராயிங் ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் ப்ரிசம்னால் உங்களுக்கு தெரியும் அடிப்பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் ஒரே அளவாக இருக்கும் அதனுடைய சைடுகள் பக்கங்கள் வந்து ஒரே அளவாக இருக்கும் உயரம் வித்தியாசப்படும் அதனுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை வச்சு அதுக்கு பெயர் கொடுப்போம் இப்போ இதில் வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னா மூணு பக்கம் உள்ளது மூன்று பக்கங்களும் ஒரே அளவாக இருக்கும் நமக்கு இப்போ கொடுத்துருக்கிறது அளவு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் சைடு 30 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க க்வெஸ்சனில் அதனுடைய ஆக்சிஸ் அதாவது அதனுடைய உயரம் 65 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ முக்கோணத்துடைய மூன்று பக்கங்களும் 30 mm இருக்கும் அதனுடைய ப்ரிசத்துடைய உயரம் அப்படிங்கக்கூடியது 65 mm இருக்கும் இந்த ப்ரிசம்ங்கிறது தமிழில் சொல்லணும் அப்படின்னா பட்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி நம்ம ப்ரிசம்னே எடுத்துக்கிடுவோம் இந்த ப்ரிசம் அப்படிங்கக்கூடியது இந்த சைஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிசம் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி அதாவது ஹெச்பி அப்படின்னா இந்த தளம் தரைத்தளம்னு வச்சுக்கோங்க இதில் வெர்டிகலாக செங்குத்தாக அப்படி இருக்குது இந்த ப்ரிசம் வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி செங்குத்தாக இருக்குது சரியா ரெஸ்டாக இருக்குது அதில் அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் சைடு அதாவது அந்த முக்கோணம் அப்படிங்கக்கூடியதில் ஏதாவது ஒரு சைடு மூணு பக்கம் இருக்குது மூணு பக்கத்தில் ஒரு சைடு எப்படி இருக்குது அப்படின்னா வித் த ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் அட் 45 degree to HP ஹெச்பிக்கு 45 degree சாய்வாக இருக்குது அதாவது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய் அப்படின்னு வரைவோம் இல்லையா அந்த எக்ஸ்ஒயில் இருந்து 45 degree சாய்வாக இருக்குது இதை எப்படி நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இது ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அதாவது இது ஹரிசாண்டல் பிளேன் இதில் ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் இப்படி இருக்குது இது வெர்டிகலாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதில் ஒரு சைடு முக்கோணத்தோட ஒரு சைடு எப்படி இருக்குது அப்படின்னா 45 degree இப்படி சாய்வாக இருக்குது இந்த ஹெச்பிக்கு 45 degree சாய்வாக இருக்குது சரியா அதாவது செங்குத்தாக இல்லை இதனுடைய ஒரு சைடு முக்கோணத்தோட ஒரு பக்கம் எப்படி இருக்குது இந்த மாதிரி 45 degree சரிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுதான் ஆக்சிஸ் இதனுடைய அச்சு வித் த ஆக்சிஸ் இன்க்ளைன்டு அட்டு 45 degree to HP அண்டு பேரலல் டு விபி இப்போ இது ஹெச்பி அப்படின்னா இது விபி விபிக்கு இணையாக இருக்குது இப்போ இருக்கிற பொசிஷன்லையே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா அப்போ இதுக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யா ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசம் இன்னும் பொசிஷனில் இருக்குது இதுக்கு ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் டாப் வியூ எப்படி இருக்கும் அந்த ரெண்டு வியூ தான் நம்ம வரையணும் இதில் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா இதில் நம்ம வரைய வேண்டியது இதனுடைய டாப் வியூ அண்டு ஃப்ரண்ட் வியூ அதாவது எலிவேஷன் அண்டு பிளான் இந்த ரெண்டையுமே நம்ம இதில் வரைஞ்சி காட்ட போகிறோம் இப்போ நமக்கு இது ஹரிசாண்டல் பிளேன் இது வெர்டிகல் பிளேன் இந்த தளம் அப்படிங்கூடிய வெர்டிகல் பிளேன் இப்போ இது ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னா இப்படி 45 degree சாஞ்சிருக்குது இதனுடைய எலிவேஷன் எப்படி இருக்கும் பிளான் எப்படி இருக்கும் இதை வரையணும் அதுதான் ஆன்சர் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசத்துடைய ஒரிஜினல் வியூ இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசத்துடைய ஒரிஜினல் எலிவேஷன் அண்டு பிளானை நம்ம வரையணும் அதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய இந்த இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பொசிஷனில் அதனுடைய எலிவேஷன் பிளானை வரையணும் இப்போ ஃபஸ்ட்டு அதனுடைய ஒரிஜினல் எலிவேஷன் அண்டு பிளானை எப்படி வரைகிறதுங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒரு எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று வரைஞ்சிக்கணும் அதுக்கடுத்து அதிலேருந்து ஒரு 20 mm தள்ளி ஒரு வெர்டிகல் லைன் இதனுடைய அளவு 30 mm இருக்குது ஆனால் அந்த ட்ரையாங்குலர் ப்ரிசத்துடைய பேஸ் சைடு 30 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால 30 mm ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சிட்டு அடுத்து அதே 30 mm காம்பஸில் எடுத்துட்டு காம்பஸில் 30 mm எடுத்துருக்கு எடுத்து ஒரு ஆர்க்கு இந்த ரெண்டு பாயிண்டில் இருந்தோம் ஆர்க் அடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த ட்ரையாங்குலர் அப்படிங்கக்கூடியது கிடச்சிரும்
இதை இந்த ட்ராங்கிளை கரெக்டாக ரெண்டு ஆர்க்கும் வெட்டக்கூடிய பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டோட சேர்த்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இந்த மாதிரி ஒரு ட்ராயங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. இதனுடைய மூன்று பக்கங்கள் 30 mm அளவில் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ எதுக்காக இதை செங்குத்தாக வரைஞ்சிருக்கிறோம், அது ஒரு கேள்வி. இப்போ நமக்கு இந்த ப்ரிசம் அப்படிங்கக்கூடியது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, என்னுடைய கொஸ்டின் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ரிசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி பேஸ் சைடு வித் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் அட்டு 40° டு ஹெச்பி. அப்போ இந்த ப்ரிசம் இங்கேருந்து இப்படி 45° இப்படி சாய்ஞ்சிருக்குது, 45° இப்படி சாய்வாக இருக்குது. அப்போ இந்த எட்ஜ் ஆனது அடுத்தது பேரலல் டு விபி. இந்த எட்ஜு எப்படி இருக்குது, இந்த விபிக்கு பேரலாக இருக்குது, விபிக்கு சரியா, விபிக்கு வந்து எது பேரலாக இருக்குது, நல்லா கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் அட்டு 40° டு ஹெச்பி பேரல் டு விபி. இதனுடைய ஆக்சிஸ் இந்த அச்சு தான் நமக்கு பேரலாக இருக்குது. அதே நேரம் இந்த 45°ங்கிறது எது, இதனுடைய ஆக்சிஸ் 45° இப்படி சாஞ்சிருக்குது. இதனுடைய ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் சைடு, ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் சைடு வித் ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் மூணு சைடு இருக்குது, இதில் மூணு சைடு இருக்குது. இப்படி இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இந்த மூணு பக்கத்தில் ஒரு பக்கம் சாஞ்சிருக்குது, நல்லா கவனிங்க. இதில் மூன்று பக்கங்களில், அதாவது மூணு சைடில் ஒரு சைடு சரியா, ஒரு சைடு 45° சாஞ்சிருக்குது. அப்போ இந்த கார்னர் சாஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலை, இதனுடைய எட்ஜு சாஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலை, சைடு தான் சாஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சைடு அப்படிங்கிறது இது சைடு, இது வந்து எட்ஜு ஆர் கார்னர் அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா. அதனால் இந்த ஒரு பக்கம் ஏதோ ஒரு மூணு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் எப்படி இருக்குது, 45° இப்படி சாய்வாக இருக்குது சரியா. அப்போ சரிவான அந்த முக்கோணத்தோட சரிவான பகுதி இந்த சைடும் அந்த சைடும் இருக்குது, இப்படியும் அந்த பக்கமும் சாஞ்சிருக்கதா எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த முக்கோணத்தை இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கிறோம் சரியா. இதனுடைய ஒரு சைடு இந்த மாதிரி வெட்டிக்கலாக இருக்க மாதிரி தான் வரையணும். இப்போ இது பிளான், இதனுடைய எலிவேஷன் வரைகிறதுக்கு இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும், இந்த கோட்டுக்கு நேர ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும், இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கணும். இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டோம் ஏற்கனவே. இதில் இதனுடைய உயரத்தை குறிக்கிறோம், 65 mm ஆக்சிஸ் ஹைட் கொடுத்துருக்குறாங்க. இதில் 65 mm நம்ம குறிச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இது அதனுடைய எலிவேஷன். இப்போ என்னுடைய மைய அச்சு வரைகிறதுக்கு இப்போ இந்த செங்குத்து உயரத்தில் மூணில் ஒரு பங்கில் அதனுடைய மைய அச்சு வரும். அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதனுடைய நீளம் இந்த 26 இருக்கு இல்லையா, 26 அப்படிங்கக்கூடியது இதனுடைய செங்குத்து உயரம். இதில் மூணு பங்கு வைக்கணும், 26 ÷ 3, அதில் ஒரு இது எவ்வளோ வருதோ அதுதான் இதனுடைய மைய அச்சுனுடைய தூரம் சரிங்களா. நம்ம அப்படி பார்த்து கால்குலேஷனில் வந்து 0.something வந்துடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த கோட்டுக்கு செங்குத்து கோடு ஒன்று வரையணும். இப்போ இதுக்கு எப்படி செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கோம், அதேமாதிரி இதுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சி அது எங்கே வந்து இதில் டச் ஆகுதோ அதுதான் அதனுடைய மையப்புள்ளி. இப்போ ஸ்கேலை இதுக்காக செட் பண்ணிவிட்டு இதனுடைய மையப்புள்ளி இருக்கு இல்லையா, அதை 30 ÷ 50 அதை குறிச்சிட்டு நீங்கள் வரையலாம். அல்லது இந்த கார்னருக்குள்ளே இந்த கார்னருக்கு நேராக இதுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சிங்கன்னா இது எங்கே வந்து டச் ஆகுது, இந்த இடத்துல டச் ஆகுது இல்லையா,
இதுதான் இந்த முக்கோணத்துடைய சென்ட்ராய்டு பாயிண்ட், ஆக்சிஸ் வரக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்போ நம்ம இந்த மூணில் ஒரு பங்கு தூரம் இது இருக்கும், அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணில் ஒரு பங்கு தூரம் இது கரெக்டான டிவைடிங்காக இருந்துச்சு அப்படின்னா, டிவைட் பண்ணக்கூடிய நம்பராக இருந்ததுன்னா நம்ம கால்குலேட் பண்ணி அந்த அளவை வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அதை விட ஈஸியாக என்ன பண்ணணும், இந்த கார்னர்லேருந்து ஒரு செங்குத்து கோடு, இதுக்கு செங்குத்து, இந்த கார்னர்லேருந்து இதுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு சந்தேகக்கூடிய புள்ளியை அதனுடைய மையப்புள்ளியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதிலிருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்து ஒரு வெர்டிக்கல் லைன், இதிலிருந்து இதனுடைய ஆக்சிஸ் வேற ஒன்றும் இல்லை, இதனுடைய ஆக்சிஸ் அப்படிங்கக்கூடியது இதுதான், ஒரு சென்டர் லைன். இந்த மாதிரி லாங் டஸ் ஷார்ட் டஸ் வச்சு வரைஞ்சிட வேண்டியது. அது பார்க்குறதுக்கு நமக்கு விலகின மாதிரி தெரியும், ஏன் மையத்தில் வரல அப்படின்ட்டு தெரியும். அதனுடைய சென்ட்ராய்டு பாயிண்ட் அப்படிங்கக்கூடியது இதுதான். இப்போ இந்த ஆக்சிஸ் தான் 45 டிகிரி சாய்வாக இருக்குது. நம்ம இப்போ அந்த 45 டிகிரி சாய்வாக இருக்கிறத எப்படி வரைய போகிறதோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து 0 டிகிரி செட் பண்ணிடுவோம். இந்த கோடு வந்து நமக்கு 0 செட்டிங்கில் இருக்குது. இதை என்ன பண்ணுறோன்னா 45 டிகிரி இப்படி சாய்வாக, 45 டிகிரி கரெக்டாக 45 டிகிரி சாய்வாக எடுத்துக்கணும். இப்போ 45 டிகிரி சாய்வாக எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு கோடு, நம்ம ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, இதனுடைய ஹைட் 65mm இருக்கு இல்லையா, அந்த 65mm வச்சு குறிச்சிக்கலாம். கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து 65 நமக்கு, அதான் நான் 1லேருந்து எடுக்கிறேன், அதனால் 75 குறிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து எடுத்தோம்னா 65. எப்போவுமே இந்த கார்னர்லேருந்து அளவு எடுக்கக்கூடாது. இது தனி ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த இங்கேருந்து எடுத்துடலாம். இந்த டிராப்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் அளவு எடுக்கணும். அடுத்தது இதே செட்டிங்கில் இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு செங்குத்து கோடு. இப்போ இந்த ஸ்கேல் இதுக்கு செங்குத்தாக இருக்கும். இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம். இந்த இதில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இதனுடைய தூரம் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் அளந்து பாருங்கள், 26mm இருக்குது. 26mm இங்கே குறிச்சிக்கலாம். இந்த இடத்துல 26, 10, 20, 26 குறிச்சிட்டு இந்த கோடு வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே இதனுடைய ஹைட் 65mm குறித்து வச்சுருக்குறோம். அங்கேருந்து ஒரு கோடு வரைஞ்சிட வேண்டியது. இப்போ நம்ம இதை 45 டிகிரி சாய்ஞ்ச மாதிரி வரைஞ்சிட்டோம், வரைஞ்சாச்சா. அடுத்தது இந்த ஆக்சிஸ் வரையணும் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிறோம். இதான் கொஞ்சம் காம்பஸில் எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காம்பஸில் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதனுடைய ஆக்சிஸ் வரைஞ்சிடுறோம். இப்போ இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படிங்கக்கூடியது 45 டிகிரி சாய்வாக இருக்குது. எதுக்கு, இந்த ஹச்பி அப்படிங்கிறதுக்கு 45 டிகிரி சாய்வாக வரைஞ்சாச்சு அதனுடைய ஆக்சிஸ். அதே மாதிரி ஒரு சைடு, இந்த மூன்று பக்கத்தில் ஒரு பக்கம் 45 டிகிரி சாய்வாக இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கிறோம், சரியா. இது இந்த முக்கோணத்துடைய ஊசியான பகுதி. இது நம்ம இந்த கோடை கூட அழிச்சு விட்டுடலாம், தேவையில்லை. அதே மாதிரி இங்கே எக்ஸஸாக உள்ளதையும் தேவையில்லை, இதை மட்டும் டார்க் பண்ணிடலாம். அடுத்து இதனுடைய டாப் வியூ வரையணும் இல்லையா. டாப் வியூ வரைகிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் ஸ்கேலை 0 செட்டிங் பண்ணிவிட்டு இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும். நமக்கு இது ஒன்று நல்லா யோசிச்சு வரைய வேண்டியது. இங்கேருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டு, இங்கேருந்து இந்த ஸ்கேலை நகட்டிட்டு அடுத்த ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி மேலே இந்த கார்னர், இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், இங்கேருந்து அடுத்த ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது இப்போ இங்கேருந்து
நாலு கார்னர் நாலு பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்துருக்குறோம். இப்போ இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ஷன், இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன், அதுமாதிரி இந்த கார்னர் இதிலிருந்து ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இப்போ ஏபிசின்னு பேரை கொடுத்துருக்குறோம். இந்த ஏபிசி அப்படிங்கக்கூடியது நமக்கு இந்த படத்தில் இது ஏ, இதில் இந்த பியும் சியும் இந்த இடத்துல வந்துடும். பி வந்து நமக்கு முன்னாடி இருக்குது, சி கொஞ்சம் தள்ளி உள்ளே இருக்கு அந்த பக்கம் இருக்குது. அதேமாதிரி இதுக்கு பேர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிசி டி, இதுக்கு டின்னு கொடுத்துக்கிடுவோம். ஃப்ரண்ட்டில் உள்ளது இ, உள்ளே உள்ளது எஃப் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதேமாதிரி இங்கே வந்து மேலே தெரிகிறது ஏ, கீழே அது கீழே உள்ளது டி. அப்போ டிங்கிறது இந்த இடத்துலையே தான் தெரியுது. டி அப்படிங்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மேலேருந்து பார்க்கும்போது, மேலேருந்து பார்க்கும்போது இந்த பியும் சியும் மேலே இருக்குது, இந்த இஎஃப் கீழே இருக்குது. இங்கிறது வந்து இந்த இடத்துல வந்துடும். இங்கே வந்து இ, எஃப் வந்து இந்த கார்னர், எஃப் இந்த இடத்துல வந்துடும். அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே வரைஞ்சிடும். இந்த மாதிரி பேர் கொடுத்துக்குறோம் இல்லையா. இப்போ இதை அப்படியே சாய்ச்சிருக்கிறோம். அப்போ இந்த இடம் என்ன அப்படின்னா டி, இந்த கார்னர் இங்கே வந்திருக்கு டி. நமக்கு முன்னாடி உள்ளது இ, உள்ளே தள்ளி உள்ளது எஃப். இங்கே இது ஏ, இந்த இடம் ஏ. பிங்கிறது வந்து நமக்கு முன்னாடி இருக்குது, சிங்கிறது உள்ளே தள்ளி இருக்குது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சு இந்த பேரை கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டிங்கிறது இங்கேருந்து டி எங்கே இருக்குது, இந்த இடத்துல டி இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த இடத்துல சேரும். அப்போ இங்கேருந்து டி, இங்கேருந்து டி, சரியா இந்த பாயிண்ட்டு. அடுத்தது இங்கே இஎஃப் இருக்குது, இங்கேருந்து இ ப்ரொஜெக்ஷன் எடுத்துருக்கோம், எஃப் ப்ரொஜெக்ஷன் எடுத்துருக்குறோம். இ எங்கே இருக்குது, இந்த இடம். எஃப் இந்த இடம், இதை குறிச்சுக்கிடுவோம் ரைட்டா. இப்போ இதை சேர்க்கணும், இந்த பாயிண்ட்டை மூணையும் சேர்த்துருங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட்டை ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே மேலேருந்து பார்க்கும்போது, இதை பார்க்குறோம், பார்க்கும்போது இங்கே என்ன தெரியுதுங்கிறது இங்கே வரைகிறோம். அதான் இப்போ நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சைடு தெரியுது. அடுத்தது இங்கே வாங்க, இது ஏ, ஏயிலேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்துருக்கோம். இங்கே ஏயிலேருந்து எங்கே வருது, இந்த இடம் வருது. அப்போ இந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கணும். அடுத்தது பிசி, இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்துருக்கோம். இதுக்கு நேராக பி, இதுக்கு நேராக சி. இதே மாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. இந்த மூணு பாயிண்ட்டையும் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சா. இப்போ மேலேருந்து பார்க்கும்போது இந்த முக்கோணம் தெரியும், இது தெரியாது. இது அடியில் மறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல முக்கோண பகுதி மேலேருந்து பார்க்கும்போது தெரியாது, ஆனால் இந்த முக்கோணம் மேலேருந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த முக்கோண பிரிசம் வந்து இப்படி இருக்குது, இப்படி சரிவாக இருக்குது. இங்கே இந்த முக்கோண பகுதி தெரியும். அதே நேரம் இங்கே இப்படி சரிவாக இருக்கிறதுல இந்த அடிப்பகுதியில் உள்ள முக்கோண பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை, இந்த கோடை நம்ம டார்க்காக அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இதை டார்க் பண்ணிக்கலாம். இதை டார்க் பண்ணிக்கலாம். இந்த முக்கோணத்துடைய மேல் பகுதி இதை டார்க் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் கோடு வரக்கூடாது. இப்போ பாருங்கள், மேலேருந்து பார்க்கும்போது இந்த முக்கோண பட்டகம், இந்த முக்கோண பட்டகம் அப்படிங்கக்கூடிய பிரிசம்ங்கிறது ரெண்டு சரிவான பகுதியும் இந்த படம், இந்த இடத்துல தெரியக்கூடிய முக்கோணம், இதில் அடிப்பகுதியில் தெரியாத ஒரு முக்கோணம். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த கோடு அந்த முக்கோணத்தினுடைய அடிப்பகுதி. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டாட்டர் லைன், இப்படி வரைஞ்சிடணும். இதுதான் இதனுடைய ஒரிஜினல் வியூ. இதை டார்க் பண்ணிடணும். இப்போ டார்க் பண்ணியாச்சு. இதுக்கு நம்பர் குறிச்சிருக்கு பாருங்கள், என்ன குறிச்சிருக்குது, இந்த ஏபிசி
முக்கோணம் இந்த மேலே தெரியக்கூடியது இந்த இடம், இந்த இடத்துல மேலே தெரியக்கூடியது. அடிப்பகுதியில் உள்ள முக்கோணம் டிஇஎஃப் அப்படிங்கிறது, டிஇஎஃப் டிங்கிறது இந்த மேலே உள்ள அந்த குச்சம் கூர்மையான பகுதி, இஎஃப்ங்கிறது இந்த அடிப்பகுதி. சரியா, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த படம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கோம். இது என்னது, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் அப்படிங்கக்கூடியது. ஒரு சாலிடான ஒரு பார்ட் இருக்குது, இது ப்ரிசம் முக்கோண பட்டகம். இது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அந்த பொசிஷனுக்கு எலிவேஷன் பிளான் ரெண்டும் வரையணும். இப்போ இது எலிவேஷன், இது பிளான், அதையும் எழுதிக்கணும். இந்த கொஸ்டினுக்கான முழுமையான ஆன்சர் வரைஞ்சி முடிச்சிட்டோம். மறக்காமல் இதில் கொஸ்டினை கரெக்டாக வாசிக்க தெரியணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக வாசிச்சு பாருங்கள். அதனுடைய அளவு மாறிடக்கூடாது. 30mm 30mm கரெக்டாக இருக்கணும். அது ப்ரிசமா பிரமிடா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொடுத்துருக்குறது ப்ரிசம். என்ன ப்ரிசம், ட்ரையாங்குலர் ப்ரிசம். இதை வந்து கொஸ்டினில் நீங்கள் கரெக்டாக படித்து பார்க்கணும். கொஸ்டினில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே படித்து பாருங்கள். படித்து பார்த்தா தான் உனக்கு கொஸ்டின் புரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இதனுடைய பொசிஷன் அப்படிங்கக்கூடியது கரெக்டாக என்ன கொடுத்துருக்குறாங்க, ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. இப்போ ஹெச்பியில் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த படம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப கொஞ்சம் கேளுங்க, இதில் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத கேளுங்க. இதனுடைய பேஸ் சைடு அப்படிங்கக்கூடியது, பேஸ் சைடுங்கிறது என்னது, முக்கோணத்தில் இதில் ஒரு பக்கம் இது ஃபுல்லாக பேஸ் சைடு அப்படின்னா இப்படி இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ப்ரிசம், இது 45 டிகிரி இப்படி சாஞ்சிருக்கு இப்படி. அதுதான் இதனுடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆக்சிஸ்ங்கிறது 45 டிகிரி சாஞ்சிருக்குது. அந்த ஆக்சிஸையும் குறிக்கணும். ஒன்று இந்த இடத்துல குறிக்க முடிஞ்சால் குறிங்க, அப்படின்னா இந்த இடத்துல அரைகட்டு இப்படி வரைஞ்சி இதில் 45 டிகிரி நீட்டாக கண்டிப்பாக அந்த டிகிரியை நோட் பண்ணிடணும். இதை மறந்துடக்கூடாது. இது எலிவேஷன் பிளான், இதனுடைய ஆங்கிள் 45 டிகிரி. நீங்கள் என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அந்த டிகிரிக்கு 2 HP. இது இதை வந்து எப்போவுமே இந்த XY ரெஃபரன்ஸ் லைன் அப்படிங்கக்கூடியது ஹெச்பி. சரியா, இந்த ஹெச்பிலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தள்ளி வரையணும். ஆனால் ஆன் ஹெச்பி, ரெஸ்ட் ஆன், ரெஸ்டிங் ஆன் ஹெச்பின்னு கொடுத்தனால இது மேலேயே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஹெச்பி மேலேயே இது ரெஸ்டாக இருக்குது, ஹெச்பியை விட்டு மேலே தள்ளி இல்லை. அந்த பாயிண்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா, ஒரு சில நேரம் இது கொஞ்சம் ஹைட் அதிகமாக கூட கொடுக்கலாம், இந்த இடையில கேப் போடுற மாதிரி, அதையும் பார்த்துக்கணும். இந்த XYங்கிறது ஹெச்பி அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. ஹெச்பியிலேருந்து 45 டிகிரி சாஞ்சிருக்குது. XYக்கு கீழே அப்படின்னா விபி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹெச்ஒய்க்கு இந்த XY ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழ்ப்பகுதியில் நம்ம ஒரு சாய்வாக வரையணும்னா விபிக்கு சாய்வாக இருந்தால் அந்த மாதிரி வரைவோம். அடுத்த ப்ராப்ளத்தில் அதை பார்ப்போம். இது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடில் ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம், ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் 45 டிகிரி ஹெச்பிக்கு சாஞ்சிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சைடு எட்ஜு அதில் ரெஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி பொசிஷனில் இதை வரைஞ்சிருக்கிறோம். இந்த ரெண்டு தான் ஆன்சர் ஆக்சுவலாக. அதாவது இது எலிவேஷனும் பிளான் தான் நம்ம வரையணும். பட் இது வரைகிறதுக்கு இது தேவை, கண்டிப்பாக இந்த படம் தேவை. இந்த படம் தேவையோ இல்லையோ அது ரெண்டாவது, இந்த படம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இதுலேருந்து தானே ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறோம். நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் எடுத்து தான் நம்ம இதை வரையிறோம். இது வரையணும், இதனுடைய பிளான் வரையணும்னா இந்த படம் இல்லாமல் இதை வரைய முடியாது. வெறும் இதை மட்டும் வரைஞ்சாலும் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்காது. இதை வரைஞ்சிட்டு இதை வரைஞ்சால் தான் உங்களுக்கு 20 மார்க்னால் 20 மார்க், 15 மார்க் ஒதுக்குறாங்கன்னா 15 மார்க். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கீமில் வந்து 15 மார்க் இருந்தது, இப்போ புதுசாக என் ஸ்கீமில் 20 மார்க் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு வரைங்க.